இன்று நவம்பர் மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவத்தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மான்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யானிசைத்து ஆண்டவரை போற்றுங்கள். அவர்தம் திருத்தலத்தில் அவருடைய பெயரை சொல்லி பாடுங்கள். வாருங்கள் நம் ஆண்டவரை தொழுவோம். விண்ணகமும் மண்ணகமும் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் முறைவிடமான அவரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து துதிப்போம். யானிசைத்து நரம்பிசைத்து சுர மண்டலங்களுடன் இசை கருவிகளுடன் ஆண்டவரை இணைந்து பாடி துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். இந்த காலை நன்றி பலியில் அப்பா நாங்கள் உம்மை ஏறெடுத்து பார்த்து உமக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா உயிரினங்களோடும் 4 உயிரிகளும் உம்மை இடையறாது அல்லேலூயா அல்லேலூயா, தூயவர் தூயவர் தூயவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஓசானா 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 என்று இடைவிடாது பாடி உமக்கு துதிகன மகிமையை செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய எல்லா 4 உயிரினங்களோடும் உயிர்களோடும் ஆண்டவரே, மூப்பர்களோடும் இறைவாக்கினர்களோடும் அப்போஸ்தலர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இறைவா, நன்றி நன்றி. உமை தாழ்வணிந்து வணங்கி ஆர்ப்பரித்து பாடுகிறோம். சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம். நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு சோத்ரம் ஆண்டவரே. நன்றி இறைவா, நன்றி. எல்லா மூப்பர்களும் உம் பாதம் விழுந்து வணங்கி உமை இடையறாது துதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். இயேசுவே, நாங்களும் உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்றவர் நீர். இதுவோ எல்லா மாட்சியும் புகழ்ச்சியும் என்றென்றும் உமக்கே உரியன. அப்பா பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. வான்படைகளின் தூதரே, நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம். வான்படைகளின் ஆண்டவரே, வான்படைகள் அத்தனையும் அத்தனையும் உமை சுற்றி இருந்து உமைப்புடைய சூழ இருந்து என்னாலும் உமக்கு அல்லேலூயா கீதம் பாடி துதிக்கிறார்கள். இயேசுவே, நன்றி நன்றி. நாங்களும் எங்களுடைய மனித பலவீனத்திலும் மனித வார்த்தைகளில் உம்முடைய திருநாமத்தை சொல்லி உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம். இயேசுவே, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நீரே, செம்மறியின் ஆட்டுக்குட்டி, உலகத்தை மீட்க வந்தவர், எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விடுகிறவர், எங்களுடைய குற்றங்களை போக்குகிறவர். இதோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் புனிதர்கள் கூட்டத்தில் ஆண்டவரே, நீர் இடையறாத மாட்சிமை அடைகின்றீர். உம்மை தொடர்ந்து போற்றி புகழ்கிறார்கள் அந்த தூதர்கள் கூட்டத்தோடு ஆண்டவரே. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்களும் இணைந்து இயேசப்பா உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
தூயவர் 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 என்று ஹொசானா பாடி உம்மை ஆர்ப்பரித்து துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் எம் தேவனே. எல்லா துதிகன மகிமையும் உமக்குத்தான், உமக்குத்தானப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலியும் உமக்குத்தான் ராஜா, அதிகாலை நன்றி பலியும் உமக்குத்தான் ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த இரவு காலை பொழுதில் எங்களை முழுவதும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதனால் சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கழிகூறுவார்களாக. ஆம், உண்மையில் நாங்கள் கழிகூறுகிறோம், உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே. தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துகிறவரும் நீதான், நீதான் வெற்றியும் வேந்தரமாய் இருக்கிறவர் நீதான் தேவனே. எம் ராஜாவே, எம் அரசே, எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே, எங்களை முன்புரித்து வைத்திருக்கிறவரே, நீதி தீர்ப்பிலிருந்து எங்களை விடுவித்து காத்து ரட்சித்துக் கொள்கின்றவரே, இதோ எங்களை பழி தீர்க்காமல், இதோ எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்கள் மீதுக்கு எங்களுக்கு இரக்கம் காட்டுகிற எங்கள் அன்பரே, எங்களுடைய நண்பரே, இதோ எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். எல்லா துதிகன மகிமையும் ஆட்சியும் உமக்கே உரியன ராஜா, உமக்கே உரியன. அனைத்து உயிரினங்களோடு சேர்த்து எங்களை தாழ்த்தி முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவினீர், உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தால் எங்களை கழுவினீர். ஆட்டுக்குட்டியாகிய உம்முடைய இரத்தத்தை சிந்தி இதோ எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர், தூய்மைப்படுத்துகின்றீர். திருவழிப்பாட்டில் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது போல, அரியணையில் வீற்றிருந்த வழக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதி இருந்தது. அது ஏழு முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த முத்திரைகளை உடைப்பவர் யார், யாராவது உண்டா என்று இதோ ஒரு உரத்த குரல் முழங்க கேட்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் ஏறவில்லை, ஒருவரும் உமது முத்திரையை உடைக்க முடியாது ஆண்டவரே. இந்த முத்திரையை உடைக்க நீர் ஒருவர் மட்டுமே உரியவர், உரியவர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால், விலைமதிப்பில்லாத அந்த இரத்தத்தினால் கல்வாரி மலையில் எங்களுக்காய் சிந்தி விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட்டு ஜெபிக்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் உலகத்தை மீட்டு கொண்டீர் இயேசுவே. தாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாங்கள் விடுதலை அடைந்திருக்கிறோம், வெற்றி அடைந்திருக்கிறோம். மனிதனுக்கு ஆண்டவரை விடுதலையும் வெற்றியும் இந்த பரிசுத்திரு இரத்தத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த எட்டு சுருளையும் நீ படிக்க வைத்து இந்த எட்டு சுருளை ஆண்டவரை உடைப்பதற்கு வாசிப்பதற்கு உம்மால் மட்டுமே முடிந்தது. இதோ உம்மில் தகுதி உள்ளவர்களாய் வாழ, உம்மில் தகுதி உள்ளவர்களாய் வாழ எங்களை நீர் அழைப்பதற்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர், எங்களை தொடுகிறவர் நீர், எங்களை பராமரிக்கிறவர் நீர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர். இயேசுவே, உம்முடைய எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கழுவப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். உம்முடைய திரு இரத்தத்தினால் நாங்கள் கழுவி தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கருணை காட்டும், எங்களுக்கு இரக்கம் காட்டும், எங்களை கைவிட்டு விடாதேயும் இயேசுவே. மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் தேவரே, நன்றி இறைவா, நன்றி. நல்லவராகிய எம் தேவனே, வல்லவராகிய எம் கடவுளே, அப்பா பினாவே, உம்முடைய பரிசுத்த திரு இரத்த கோட்டைக்குள் எங்களை என்னாலும் வைத்து காத்து கொள்கின்றவர் நீர். இந்த காலை நன்றி வலியை நாங்கள் செலுத்தும் பொழுது கூட ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்களையும் அந்தகார சக்திகளையும் எல்லா தீமைகளையும் தீய நடுக்கத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் கவலையில் இருந்தும் கண்ணீரிலிருந்தும் இதோ ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எங்கள் ஒவ்வொரு பேரும் மீதும் தெளிக்கப்பட்டு விடுதலை தருவீராக, தருவீராக. பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம், எல்லா பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நிலையற்ற உலகில், நிலையற்ற உலகில் நிலையான உம்மை நாங்கள் இருக பற்றி கொண்டிருக்கிறோம். நீர் ஒருவரே நிலையானவர், நீர் ஒருவரே நம்பத்தக்கவர். உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் தேவனே. எம் ராஜாவே, ஏசப்பா,
இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய பிள்ளைகள் சுகம் பெறுவார்கள். ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய பிள்ளைகள் நலம் பெறுவார்கள். அப்பா, இந்த காலை நன்றி பாலியை நாங்கள் மனமு வந்து உமக்கு செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம் திருமுக கண்களை எம் பக்கம் திருப்பியறும். எம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தல், உம்முடைய எங்களுடைய கூக்குரல் உம்மிடம் வருவதாக. எம்முடைய ஜப விண்ணப்பங்களை எழுப்புகிறோம் ராஜா. இந்த நாட்களில் கூட தேர்வுகளை எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுதி முடித்திருக்கிற தேர்வுகளும் இனி எழுதப் போகின்ற தேர்வுகள் அனைத்திலும் ஆண்டவரே நீர் வெற்றி கொடுப்பீராக. எல்லா தடங்களையும் இடையூறுகளையும் இன்னல்களையும் எடுத்தேறுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திரு இரத்தத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் ராஜா. விடுதலையின் தேவனே, வெற்றி தருகிறவரே, எங்களுக்கு விடுதலையாய் வாரும், வெற்றியாய் வாரும். சுகம் தருகிறவர் நீர், பலம் தருகிறவர் நீர். இயேசுவே, எல்லா வாலிப பிள்ளைகளையும் இந்த காலகட்டத்தில் திசை திருப்புகின்ற அலகையின் சேனையிலிருந்து விடுவித்து காத்து ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்தோ இந்த உலகத்தில் இந்த நாட்களில் வேலையில்லாமல் பல்வேறு வாலிப பிள்ளைகள் செல்லக்கூடிய பாதைகளை எல்லாம் உமது கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் இதோ உம்முடைய பரிசுத்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. கல்வாரி மலையில் நீர் சிந்திய அந்த இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் தெளிக்கப்பட்டு இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் குடும்ப உறவுகள் பிரிந்து நிற்கக்கூடிய நிலையில் எத்தனை எத்தனை இன்னல்கள், இடையூறுகள், இடர்பாடுகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து இருக்கக்கூடிய கவலைகள், கண்ணீர், அச்சம், இன்றைய காலகட்டத்திலே உமக்காய் வாழ முடிவெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், போராட்டங்கள், எத்தனை எத்தனை எதிர்ப்புகள், எதிராளிகள், போராளிகள், அப்பா எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறோம். ஜெயித்து நிற்க, எழுந்து நிற்க பலம் தாரும். என்றும் எங்களை கைவிடாத எங்களை இயேசுவே, இன்று எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை முழுவதும் இந்த காலை நன்றி பலியில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள் தோய்த்து எடுத்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு நற்காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு கிடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும், குடும்ப சூழ்நிலைகளையும், குடும்பங்களையும், ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாய் தனி நபர்களாய் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தெளித்து தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். சுபகாரியங்கள் நடக்க முடியாமல், நல்ல வாழ்க்கை துணைவர் அமையாமல், வேலை வாய்ப்பு கிடைக்காமல், சாபங்களும் சங்கடங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நோய்களும் கட்டுக்களும் எல்லாவற்றையும் இயேசுவே உடைய பரிசுத்த திருநாமத்தில் கட்டி செபிக்கிறோம். சாத்தானே அப்பாலை போ, சாத்தானே அப்பாலை போ, அல்லகை அல்லகை இவர்களை விட்டு நீங்குவதாக, இந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதாக. ஆண்டவரே, இரக்க மிகுந்த தந்தையை இறைவா, இந்த காலை வேளையில் எல்லா பிள்ளைகளையும் ஒருமிக்க சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஜபங்களை எப்பொழுதும் கேட்கின்ற நல்ல பிதாவே, இன்று உம்முடைய ஒரு சொட்டு ரத்தம் மீண்டுமா எங்கள் மீது விழச் செய்து அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அன்று நீர் கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் எங்களை பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் இல்லாமையிலிருந்தும் இயலாமையிலிருந்தும் விடுவித்து காத்து கொண்டீர். அதை இன்று நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், உடல் நலமும், உள்ள நலமும், மனபலமும், விடுதலையும், வெற்றியும் எல்லாம் உம்மிடமே உள்ளன. உம்முடைய வலக்கரத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வலக்கரத்தினால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் வாஞ்சியோடும் நம்பிக்கையோடும் நேசத்தோடும் பாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீ கனிவாய் செவிசாய்த்து இந்த நாளில் அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுத்து காத்து கொள்ளும்படியாக எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் இறைமகன் இயேசு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.